வணக்கம். செய்தி சுருக்கம். நரேஷ் குப்தா காலமானார். கவர்னர் முதல்வர் இரங்கல். ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியும் தமிழக முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரியுமான நரேஷ் குப்தா சென்னை அண்ணாநகர் மேற்கு ஆபீசர்ஸ் காலனியில் வசித்து வந்தார். உடல்நலக் குறைவால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்றிரவு காலமானார். அவருக்கு வயது 73. 1998 முதல் 2000 ஆண்டு வரையிலும், 2005 முதல் 2010 ஆண்டு வரையிலும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக பணியாற்றியவர். தேர்தல்களை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்தியவர் என அதிகாரிகளாலும் மக்களாலும் பாராட்டப்பட்டவர். உள்துறை செயலாளர், மாநில திட்டக்குழுவின் செயலாளர் என பல முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார். நரேஷ் குப்தா மறைவுக்கு கவர்னர் ரவி, முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள், அதிகாரிகள் இரங்கல் தெரிவித்தனர். தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகுந்த நேர்மையுடனும் பணியாற்றிய நரேஷ் குப்தா சிறந்த நிர்வாகி என நினைவு கூறப்படுவார் என கவர்னர் ரவி கூறினார். SDPIயுடன் திமுக நெருக்கம், அதிருப்தியில் முஸ்லீம் லீக். சென்னை நீலாங்கரையில் 14 தேதி இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை திமுக நடத்துகிறது. முஸ்லீம் லீக் கட்சியுடன் SDPI கட்சியைச் சேர்ந்த நெல்லை முபாரக்கையும் அழைத்துள்ளது. 2021 சட்டசபை தேர்தலில் திமுகவை SDPI விமர்சித்திருந்தது. இதனால் அவர்கள் மீது முஸ்லீம் லீக் அதிருப்தியில் இருந்தது. அரசியல் ரீதியாக சங்கடத்தை ஏற்படுத்தும் என தெரிந்தும் இப்தார் நிகழ்ச்சிக்கு SDPI திமுக அழைத்துள்ளது. இந்த முறை எங்களுக்கு லோக்சபா சீட் கொடுக்காமல் இருப்பதற்காக SDPI கட்சியை திமுக முன்னிலைப்படுத்துகிறது என்கிறது முஸ்லீம் லீக் தரப்பு. ஆம் ஆத்மி கட்சிக்கு தேசிய அங்கீகாரம். தேசிய கட்சிக்கான அங்கீகாரத்தை பெற தலைமை தேர்தல் கமிஷன் சில வரையறைகளை நிர்ணயித்துள்ளது. லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தல்களில் குறைந்தது 4 மாநிலங்களில் 6% ஓட்டுகளை பெற வேண்டும், அல்லது மொத்த லோக்சபா தொகுதிகளில் 2% இடங்களை 3 மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும், அல்லது குறைந்தது 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். இதில் ஏதேனும் ஒரு தகுதியை பெற்றாலும் தேசிய கட்சி அங்கீகாரம் வழங்கப்படும். எல்லா தேர்தலிலும் ஒரே சின்னத்தில் போட்டியிட முடியும். டெல்லி, பஞ்சாப், கோவா, குஜராத் மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஆம் ஆத்மி கட்சிக்கு தேசிய கட்சி அங்கீகாரத்தை தலைமை தேர்தல் கமிஷன் வழங்கியுள்ளது. அதே நேரம் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ், மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய 3 கட்சிகளின் தேசிய அங்கீகாரம் ரத்தாகியுள்ளது. தேசிய கட்சிக்கான தகுதிகளை கடந்த சில தேர்தல்களில் இந்த கட்சிகள் பூர்த்தி செய்யாததால் அங்கீகாரம் பறிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் கமிஷன் விளக்கமளித்தது. இந்தியாவில் பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பகுஜன் சமாஜ், NPB ஆகிய கட்சிகள் தேசிய கட்சிகளாக உள்ளன. பிளஸ் டூ விடைத்தாள் திருத்தும் பணி, தவறு செய்தால் நடவடிக்கை. பிளஸ் டூ விடைத்தாள் திருத்தும் பணி நடைபெறுகிறது. மதிப்பெண் குறிப்பிடுவதில் பிழைகள், தவறுகள் ஏற்படக்கூடாது. மதிப்பெண்களை சரியாக குறிப்பிடாமல் புகார் வந்தாலோ அல்லது கண்டுபிடிக்கப்பட்டாலோ சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்வுத்துறை எச்சரித்துள்ளது. அரட்டையடித்தபடி விடைத்தாள் திருத்தக்கூடாது, மொபைல் போன் பயன்படுத்தக்கூடாது என ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முந்தைய காலங்களில் மறுக்கூட்டல், மறு மதிப்பீட்டில் அதிக வேறுபாடுகள் கண்டறியப்பட்டு நீதிமன்றம் வரை சென்றன. சில ஆசிரியர்கள் சில பக்கங்களை திருத்தாமல் விட்ட சம்பவங்களும் நடந்துள்ளதாக அரசு தேர்வுத்துறை சுட்டிக்காட்டியது. பழனிசாமிக்கு பாரதிய ஜனதா ஆதரவு மாயத்தோற்றம். திருச்சியில் 24 தேதி நடக்கும் முப்பெரும் விழா மாநாடு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. மக்களை சந்தித்து நாங்கள் தான் உண்மையான அதிமுக என்று நிரூபிப்போம் என்றார். வெற்றிகரமான இந்த கூட்டம் இந்தியாவை திரும்பி பார்க்க வேண்டிய அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுங்க. எடப்பாடி, பாஜக வந்து எடப்பாடி அவருக்கு தரப்புக்கு ஆதரவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மிகப்பெரிய தேசிய கட்சி, தேசிய கட்சி அவருடைய எண்ணங்கள் அடிப்படையில் அவர்கள் அந்த இயக்கத்தை நடத்துகிறார். நாங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய வழியில் இந்த இயக்கத்தை நடத்துகிறோம். எடப்பாடி அணிக்கே பிஜேபி சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு தோற்றம். இலவச சைக்கிள் வேண்டும், அரசுக்கு பூசாரிகள் கோரிக்கை. இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கிராம கோயில்களின் பூசாரிகள் மிக குறைந்த சம்பளத்துக்கு வேலை பார்க்கின்றனர். பக்தர்கள் அளிக்கும் தட்டு காணிக்கையை நம்பியே இவர்கள் வாழ்வாதாரம் உள்ளது.
கிராமங்களில் போதிய பஸ் வசதி இல்லாததால் கடந்த திமுக ஆட்சியில் பூசாரிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்கப்பட்டது. அதுபோல அரசு மீண்டும் இலவச சைக்கிள் வழங்க வேண்டும் என பூசாரிகள் சங்கம் கோரிக்கை வைத்தது. புவிசார் குறியீடு மட்டும் போதாது, ரேஷனில் அச்சு வெல்லம் விற்கணும். தஞ்சாவூர் வீரமாங்குடி பகுதியில் தயாரிக்கப்படும் அச்சு வெல்லத்துக்கு புவிசார் குறியீடு பெறும் முயற்சியில் அரசு ஈடுபட்டுள்ளது. அதே சமயம் அச்சு வெல்லம் தயாரிக்கும் விவசாயிகளுக்கு விதை கரும்பு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும், வீரமாங்குடியில் அச்சு வெல்லம் இருப்பு வைக்க கிடங்கு, விற்பனை செய்ய சந்தை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், அச்சு வெல்லத்தை அரசே கொள்முதல் செய்து ரேஷன் கடைகள் மூலம் விற்க முன்வர வேண்டும் என்கின்றனர் விவசாயிகள்.